ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சட்டுன்னு ஒரு தோசை செய்ய போகிறோம். வீட்டில் ஆனியன் பொடி வச்சு, பொடி ஆனியன் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, தோசை மாவை நல்லா நம்ம இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பொடி இருக்கு இல்லையா, இந்த பொடியை நல்லா இப்படி லைட்டாக தூவி விட்டுங்க. இது பொடி வந்து நான் வீட்லேயே தயார் பண்ணதுங்க. இதுலேயே காரம்லாம் இருக்குது, அதனால் நான் பச்சை மிளகாய் போடல. இப்போ இதில் ஆனியனை நல்லா கையில் நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ வந்து கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்ட பிறகு திரும்ப ஆயில் கொஞ்சம் விட்டுங்க. நம்ம கடையில் போயிட்டு ஆனியன் ஊத்தாப்பம் வாங்கி சாப்பிட்றோம், அதை விட இது சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா விட்டுக்கிட்டால் போதும். இதுக்கு நல்லா வேகட்டும். நல்லா தோசை வந்துச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் தோசை. அவ்வளோதாங்க, சட்டு புட்டு வீட்டில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ரவை பொடி போட்டு அப்படியே சுட வேண்டியதுதான். இது பிள்ளைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.